எட்டாம் வகுப்பு கணக்கு வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எட்டாம் வகுப்பு கணக்கில் மொத்தம் 13 வினாடி வினா தொகுப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 3 வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தை நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 4வது வினாடி வினா தொகுப்புகளுக்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 4வது வினாடி வினா தொகுப்பானது அளவைகள் பாடத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. இந்த வினாடி வினா தொகுப்பில் மொத்தம் 11 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பகுதி ரோமன் லெட்டர் 1, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 1, பின்வருவனவற்றில் எதனை கண்டுபிடிக்க பை குறியீடு பயன்படுகிறது? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்தின் சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியும், 4a அலகுகள். 2வது ஆப்ஷன், செவ்வகத்தின் பரப்பளவு, இதற்கான ஃபார்முலா LB சதுர அலகுகள். 3வது ஆப்ஷன், ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு, இதற்கான ஃபார்முலா 1/2 BH சதுர அலகுகள். 4வது ஆப்ஷன், ஒரு வட்டத்தின் சுற்றளவு, இதற்கான ஃபார்முலா 2πr அலகுகள். அப்போ பை குறியீடு எதனை கண்டுபிடிக்க பயன்படுது அப்படின்னா, ஒரு வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க பயன்படுது. ஆகவே ஆன்சர் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 2, ஒரு படமானது கொடுத்துருக்காங்க. வட்டம், வட்டத்தின் மையம் ஓ, இங்கே ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, இது ஏ. கொடுக்கப்பட்ட படத்தில் வட்டத்தின் ஓ என்பது டேஸ் குறிக்கிறது மற்றும் ஓஏ என்பது டேஸை குறிக்கிறது. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படிங்கிறது வட்டத்தின் மையம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓஏ அப்படிங்கிறது வட்ட மையத்திற்கும் பரிதிக்கும் இடைப்பட்ட தொலைவு, இதை நாம் ஆரம்னு சொல்லுவோம். ஆகவே ஓஏ என்பது ஆரம். முதல்ல மையத்தையும் அடுத்தது ஆரத்தை. அப்போ ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். கேள்வி எண் 3, 4 பிரிக்கப்பட்ட ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய பகுதி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் சுற்றளவு, 2வது ஆப்ஷன் கால்வட்டம், 3வது ஆப்ஷன் சிறிய வட்டத்துண்டு, 4வது ஆப்ஷன் பெரிய வட்டத்துண்டு. இதுதான் ஒரு வட்டம், வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடானது நான். இதுதான் நான். இந்த 4 பிரிக்கப்பட்ட வட்டத்தின் பெரிய பகுதியை பெரிய வட்டத்துண்டு அப்படின்னும், சிறிய பகுதியை சிறிய வட்டத்துண்டு அப்படின்னு சொல்லுவோம். வட்டத்தின் மிகப்பெரிய பகுதி கேட்குறாங்க. வட்டத்தின் மிகப்பெரிய பகுதி பெரிய வட்டத்துண்டு. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 4, ஒரு வட்டத்தின் பரப்பளவானது எண்ணியல் ரீதியாக அதன் சுற்றளவின் இரு மடங்குக்கு சமம் என்றால் இதன் விட்டம் டேஸ் ஆக இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வட்டத்தின் பரப்பளவு, பரப்பளவுக்கான ஃபார்முலா πr², எண்ணியல் ரீதியாக அதன் சுற்றளவின் இரு மடங்கு. சுற்றளவு அப்படின்னா 2πr, இதனுடைய இரு மடங்குனா 2 பெருக்கிக்குவோம். வட்டத்தின் பரப்பளவு சுற்றளவின் இரு மடங்குக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 அளவுகளும் சமம். ஆகவே இந்த பைக்கும் பைக்கும் கேன்சல் ஆகிடும். r² அப்படின்னா r × r இருக்கிறது அர்த்தம். இங்கே இருக்கிற ஒரு r-க்கும் இந்த r-க்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு r சமம் 2 × 2 4. இப்போ ஆரத்தின் மதிப்பு 4 அலகுகள். நமக்கு கேள்வியில் விட்டத்தின் மதிப்பு கேட்குறாங்க. ஆரத்தை 2 பெருக்குனா விட்டம் கிடைக்கும். ஆகவே இதையும் 2 பெருக்கிக்கணும். அப்போ விட்டம் d சமம் 8 அலகுகள். ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. அடுத்த பகுதி, ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் 2 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 5, ஒரு வட்டத்தை சுற்றியுள்ள தொலைவு அதன் டேஸ் ஆகும். வட்டத்தை சுற்றியுள்ள தொலைவு அப்படின்னா அதனுடைய சுற்றளவு. கேள்வி எண் 6, ஒரு நான் ஒரு வட்டத்தை டேஸ் பிரிவுகளாக பிரிக்கிறது. நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. அடுத்த பகுதி, ரோமன் லெட்டர் 3, சரியா அல்லது தவறா என கூறுக. கேள்வி எண் 7, ஒரு வட்டத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு நாணும் ஒரு விட்டம் ஆகும். தவறு தான், எப்படின்னு கேட்டால் ஒரு வட்டத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய நாண் தான் விட்டம். ஆகவே இந்த கூற்று தவறு. 8வது கேள்வி, ஒரு வட்டத்தின் மையம் எப்போதும் அதன் உட்புறத்தில் அமையும். வட்டத்தோட மையம் அதனோட உட்புறத்தில் தான் அமையும். இந்த கூற்று சரி. அடுத்த பகுதி, ரோமன் லெட்டர் 4, சுருக்கமான விடை தருக. இதில் 3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 9, அரைவட்ட தர்பூசணியின் விட்டம் 14 சென்டிமீட்டர் ஆகும். அரைவட்ட தர்பூசணியின் சுற்றளவு என்ன? பை சமம் 22/7. இதுதான் அரைவட்ட வடிவிலான ஒரு தர்பூசணின்னு கற்பனை பண்ணிக்குவோம். இதனுடைய விட்டம் 14 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்னா, அரைவட்ட தர்பூசணியின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும்.
அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா பையார் ப்ளஸ் டூ ஆர் அலகுகள். ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு டூ பையார், அதை இரண்டால் வகுத்துட்டோம்னா பையார் கிடைக்கும். இந்த விட்டம் அதாவது டூ ஆர், இந்த இரண்டையும் கூட்டினா அரைவட்டத்தின் சுற்றளவு. நமக்கு கணக்கில் பையின் மதிப்பு 22/7 கொடுத்துருக்காங்க. ஆகவே பைக்கு பதிலாக 22/7. ஆரம் நமக்கு கணக்கில் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஆரம் அப்படின்னா அதை இரண்டு அளவு வகுத்துக்கணும், 7. டூ ஆர் அப்படின்னா 14. இப்போ இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது 22 கூட்டல் 14. 22 14 கூட்டினா 36 சென்டிமீட்டர். ஆகவே அரைவட்ட தர்பூசணியின் சுற்றளவு சமம் 36 சென்டிமீட்டர். கேள்வி எண் 10. படத்தில் உள்ளவாறு ஒரு வட்ட வடிவ தோட்டத்தின் விட்டம் 19.6 மீட்டர், அதன் பரப்பளவை காண்க. பை சமம் 22/7. அப்படம் படத்தில் கொடுத்துருக்கிற வட்ட வடிவ தோட்டத்தின் விட்டம் 19.6 மீட்டர். இப்போ விட்டம் டி சமம் 19.6 மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். பை அதனுடைய மதிப்பு 22/7 நம்ம பயன்படுத்தணும். ஆருடைய மதிப்பு வேணும், நமக்கு விட்டத்தின் அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஆரத்தின் மதிப்பு வேணும்னா விட்டத்தை இரண்டு அளவு ஒத்துக்கணும், அதாவது 19.6 இரண்டு அளவு ஒத்துக்கணும், 9.8 கிடைக்கும், 9.8 மீட்டர். இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 9.8 × 9.8. இந்த 9.8 7 சுருக்க முடியும், 1 7 2 4 28. இப்போ 22 × 1.4 × 9.8, இந்த 3 எண்களையும் பெருக்குனா 301.84 கிடைக்கும், 301.84 மீட்டர் ஸ்கொயர். ஆகவே படத்தில் காட்டப்பட்டுள்ள வட்ட வடிவ தோட்டத்தின் பரப்பளவு 301.84 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது கேள்வி எண் 11. இந்த வினாடி வினா தொகுப்போட கடைசி கேள்வி. முகேஷ் 14 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்ட வடிவ வட்டை 2 சமபாகங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு அரைவட்ட வடிவ வட்டின் சுற்றளவு என்ன? பை சமம் 22/7. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்ட வடிவ வட்டின் ஆரம் ஆர் சமம் 14 சென்டிமீட்டர். அதை என்ன பண்ணுறாங்கன்னா 2 சமபாகங்களாக பிரிக்கிறார். ஒரு வட்ட வடிவ வட்டை 2 சமபாகங்களாக பிரித்தா 2 அரைவட்டங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு அரைவட்ட வடிவ வட்டின் சுற்றளவை கண்டுபிடிக்கணும். அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியும், பை ஆர் ப்ளஸ் டூ ஆர் அலகுகள். பையின் மதிப்பு 22/7. ஆரத்தின் மதிப்பு கணக்கில் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். டூ ஆர் அப்படின்னா 2 × 14. இந்த 7ஐயும் 14ஐயும் சுருக்க முடியும், 2 × 22 = 42 2 × 14 = 28 44ஐயும் 28ஐயும் கூட்டணும், 12 − 1 = 6 × 1 = 7. ஆகவே 72 சென்டிமீட்டர். ஆகவே ஒவ்வொரு அரைவட்ட வடிவ வட்டின் சுற்றளவு சமம் 72 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். 5வது வினாடி வினா தொகுப்புக்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இந்த வினாடி வினா தொகுப்புக்கான விடை விளக்கங்களில் கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.